ஓசூர் அருகே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் தலையில் தேங்காய் உடைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் 18 மாவட்டங்களில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து குறைந்தபட்ச ஆதார விலை, தென்னை மற்றும் பனையிலிருந்து கள் இறக்கி விற்க அனுமதி, பச்சை தேங்காய் டன் ஒன்றுக்கு 40,000 ரூபாய்க்கு கொள்முதல் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே பெண்ணாங்கூர் கிராமத்தில் 26 நாட்கள் தொடர் போராட்டத்தின் நிறைவு நாளான நேற்று விவசாயிகள் தலையில் தேங்காயை உடைத்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் என்எல்சி மேற்கொண்ட விளைபயிர்கள் அழிப்பு நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த விவசாயிகள் என்எல்சியே வெளியேறு என்று முழக்கமிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.